நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, இப்போ அவங்க இருக்கிற நிலைமை என்ன, ஏன் அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் ராகுல். வெல்கம் டு டீ பிரேக். பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. கரெக்டாக நமக்கும் 1947 தான், அவங்களுக்கும் 1947 தான். ஆனால் நாம் இப்போ இந்தியாவான நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், பாகிஸ்தான் இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கம்பேரிஷன் போட்டிங்கன்னா, லைக் சைஸ் சின்னதாக இருக்கலாம் எல்லாம் ஓகே, பட் எனியோ நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஏன் அவங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒரு கண்ட்ரியில் வேணும். சார், வாட் இஸ் மீன் பை பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறீங்கன்னா, லைக் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு இவர் தான் சிஎம்மாக இருப்பார், இந்த கவர்மெண்ட் தான் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இதுவே எப்போ இந்த ஆட்சி கலையுன்னே தெரியாது, நெக்ஸ்ட் யார் சிஎம் ஆகவே தெரியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஆட்சி மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாளைக்கு 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 அடுத்த நடத்தினா, ஸோ அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அப்படி தள்ளப்படுற கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தானில் கரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரி. நம்ம 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 சைடில் இருக்க அந்த முப்படைகளும் அவங்க சைடில் இருக்க முப்படைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம சைடில் இருக்க முப்படைகளுக்கும் ரூலிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அந்த கான்ஸ்டியூஷன் படி, அவங்க கான்ஸ்டியூஷன் படி மிலிட்ரி, அதாவது அந்த முப்படைகளில் வந்து பார்த்திங்கன்னா முப்படை தளபதி வந்து நேராக பிரெசிடென்ட்டுக்கே ஆர்டர் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான கான்ஸ்டியூஷன், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியில் அந்த கண்ட்ரி ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. அண்ட் தென் கரப்ஷன். நம்ம நாட்டு கரப்ஷன் இல்லையானா, நம்ம நாட்டிலையும் கரப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம நாடோட கரப்ஷன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் மெனி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தா நம்ம இந்தியாக்குள்ளேயே இருக்கும். புரியுதுங்களா? மெனி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாக்குள்ளேயே இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நானே கரப்டட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கரப்டட் கிடையாது, கரப்டட்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய இந்தியாவுள்ளேயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மணி உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் நிறைய கரப்ஷன் என்ன ஆகுதுன்னா, வெளியே யூஎஸில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நாட்டு கரன்சி வெளியே போகுது, உள்ளுக்குள்ளே எந்த கரன்சியும் வரல. ஏன்னா வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் கரன்சி உள்ளே வராது. ஸோ ஃபாரின் கரன்சி உள்ளே வரல அப்படின்னா உங்களால் ஃபாரின் கரன்சியை கொடுத்து வேறு எதையும் வாங்க முடியாது. ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே வந்து பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில், இப்போ முக்கியமாக இப்போது. ஆனால் அவங்களுக்கு வந்து இதே தான் ஸ்ரீலங்காலையும் நடந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு ஐஎம்எஃப் ஹெல்ப் பண்ணாங்க, பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் ஹெல்ப் பண்ணலை. ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அவங்க வழக்கமாக வந்து காசு இல்லை, ஒரு கண்ட்ரிக்கு காசு இல்லைன்னா கடன் கொடுக்குற ஒரு கண்ட்ரி, சாரி ஒரு ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க, கடன் கொடுக்குற ஒரு ஏஜென்சி. இப்போ நம்ம காசு இல்லைனா போய் பேங்க்கில் கடன் வாங்குற மாதிரி, ஒரு கண்ட்ரிக்கு கடன் வேணும்னா ஐஎம்எஃப்ல போய் வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி போய் கேட்பாங்க, ஐஎம்எஃப் கொடுப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கே ஐஎம்எஃப் கொடுக்கலன்னா அவங்க கொடுத்த எந்த செட் ஆஃப் ரூல்ஸுமே பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணலை. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு கிரே லிஸ்டட் கண்ட்ரியில் இருந்தது. கிரே லிஸ்ட் கண்ட்ரினா என்னென்னு கேட்குறீங்கன்னா, அது ஒரு பாலிசி இருக்குது, இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை பொறுத்து பிளாக் லிஸ்ட்டு கிரே லிஸ்ட்னு வைப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்க கூட ட்ரேட் பாலிசிலாம் வித்தியாசமாக இருக்கும், எல்லா கண்ட்ரியோட ட்ரேட் பாலிசியும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில கண்ட்ரி ட்ரேடே பண்ணக்கூடாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானில் பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னு பார்க்குறேன்னா, அந்த ஊர் எக்கனாமியை தான் பார்க்குறேன். அந்த ஊர் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணக்காரனாக இருந்தால் மட்டும் போதுமானா போதாது, நமக்கு அந்த ஊரில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மங்க வாழ முடியும். புரியுதுங்களா? இப்போ பாகிஸ்தானில் இருக்க பணக்காரங்களுக்கும் ஃபுட்டு கிடைக்கல. ஏன்னா அங்கே ஃபுட் ஷார்ட்டேஜ், ஏன்னா மக்களால் கவர்மெண்ட்டால் வீட் ப்ரொடக்ஷன் இல்லை, கவர்மெண்ட்டால் காசு கொடுத்தும் வீட்டை வாங்க முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வருது. ஸோ வீட்டோட விலை ஏறுது. இனியவே காசு இருக்கிறவன் வீட்டு வாங்குறானா கூட அவனுமே கியூவில் நின்று வாங்குறான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கியூவில் நின்று வாங்கினா ஒரு தாத்தா செத்துட்டார். புரியுதுங்களா? ரேஷன் கடையில் நம்ம நின்று போய் செத்தால் எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுமோ அவ்வளோ பெரிய நியூஸ் அங்கே. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் இப்போது எல்லா கண்ட்ரிக்கும் நடந்துகிட்டே இருக்குது, ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் முக்கியமாக ஏன் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரிஸ்க்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னா, திஸ் இஸ் அ ரெசஷன் டைம், வேர்ல்டு ஃபுல்லாக இது ரெசஷன் நடக்கிற டைம். அந்த வேர்ல்டு இந்த லைக் இந்த வார் அது இது நிறைய வந்து அதை வந்து ஒரு கேட்டலிஸ்டிக்காக வந்து பிஹேவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்மளோட ரெசஷன் டைம் இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்கு.
ரெசஷனாக இல்லை, சேம் டைம் இன்ஃப்ளேஷனும் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான டைமில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், வேலை கிடைக்கிறதே கஷ்டம், அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா பிஸ்னஸும் டவுன் ட்ராக்ல போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வேலைக்கு போகிற ஐடி இண்டஸ்ட்ரியிலே வெளியே துரத்திட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான டைம் பீரியடில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். நம்மன்னு சொல்கிறது ஒரு இந்தியாவை சொல்கிறேன், நம்ம இந்தியா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வார்ன் பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க பாகிஸ்தான் நம்ம பார்க்குறோம், ரொம்ப பாவம், ரொம்ப சிசிஸ் ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன தான் நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏலியன் கண்ட்ரியாக இருந்தாலும் நமக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. எனிவே லைக் இது மாதிரி வராமல் இருக்கணும்னா ஆஸ் எ சிட்டிசனாக நமக்கான கடமைகள் நம்ம பண்ணாலே நம்ம கண்ட்ரி சிறப்பாக இருக்கும் மக்களே. ஸோ நமக்கான கடமைகள் நம்ம தினமும் செய்வோம், இந்த அவ்வளோதான் சொல்கிறதுக்கு இருக்குது. லைக் இதுக்கு மேலே நம்ம வந்து பாலிசிலாம் நம்மளால் மேக் பண்ண முடியாது. நம்ம பாலிசி மேக் பண்ணோம்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, லைக் சேல்ஸ் சர்வீஸ் பாஸ்போர்ட் நிறைய இருக்குது, நம்ம அதெல்லாம் வேண்டாம். நம்மளால் பேசிக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன, ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறது, கரப்ட் ஆகாமல் இருக்கிறது, கரப்ஷனுக்கு துணை போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக் டிசிப்ளின் இந்த மாதிரிலாம் இருந்தாலே நம்ம கண்ட்ரி பெட்டராக இருக்கும். ஓகேவா மக்களே? ஓகே, நன்றி, வணக்கம் மக்களே. கீழே இப்போ நான் சொல்ல போகிற உங்களுக்கே தெரியும், கீழே வந்து எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் பேக்கேஜ் இருக்குது, வாங்காதவங்க அதை வாங்கிக்கோங்க. லைக் ஓகே, வாங்காதவங்க அதை வாங்கிக்கோங்க. தென் அதில் வந்து இப்போது எக்ஸ்ட்ராவாக வந்து மாக்கும் பிடிஎஃபும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நோட் பண்ணாலும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது 699 மட்டும்தான், இந்த ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்காது, வாங்கிக்கோங்க. பாய் பாய் மக்களே, பாய் 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 பாய்.